வெல்கம் டு புனாஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி கடாய் பன்னீர் எப்படி வீட்டிலே செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு தேவை முதல்ல பன்னீர், 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி க்யூப் க்யூபாக நடத்தி வச்சுக்கணும். 1 பெரிய வெங்காயம், 1 கொடமிளகாய், 1 தக்காளி, அதையும் இதே மாதிரி க்யூப் க்யூபாக நறுக்கிக்கணும் இது மாதிரி. அப்புறம் 1 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக, தாளிக்கிறதுக்கு பட்டர், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 1 பிரியாணி இலை. உங்களுக்கு மசாலா பிடிக்கும்னா பட்டை ஏலக்காயெலாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலை கொஞ்சம் உண்டு கார்னிஷ்க்கு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகப்பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் 1 வெங்காயமும் 1 தக்காளியும் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு லேசாக வதக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது சூடு ஆறணும். இப்போ சூடாக இருக்குது, வதக்கி வச்சுட்டே ஏற்கனவே. இது சூடு ஆற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணணும். இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க, ஒரு கடாயில் நல்லா ஒரு தாராளமாக கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயிலே பண்ணிக்கலாம். மசாலா ரசி தர்றேன். நீங்கள் நல்ல மசாலா வேணும்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் மைல்டாக மசாலா வேணுங்கிறதுனால நான் கொஞ்சமாக சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக. இப்போ இந்த வெங்காயம், கொடமிளகாய், தக்காளி. தக்காளியை நல்லா இது மாதிரி உள்ளார இருக்க சதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் க்யூப் மட்டும் தோலை மட்டும் வச்சுக்கலாம். இது வெங்காய தக்காளி கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நறுக்கிறதுக்கு. இது நல்லா நறுக்கணும். அதை இதெல்லாம் கொடமிளகாய், வெங்காயம், தக்காளிலாம் வதங்கத்துக்காட்டி இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன். பனீரையும் சேர்த்துடலாம் அதில். இதை மெதுவாக நம்ம காய்ச்சிக்கலாம். போட்டு ஹால் வேகமாக கலக்கணும்னா உடஞ்சி போயிடும் பனீர், அதனால் கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கிறேன். இப்போ எல்லா பொடிவகையும் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் போடுறேன். பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கனால காரம் பார்த்து போட்டுக்கணும். நம்ம உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு, ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகு பொடி. ஏற்கனவே பச்சை மிளகாய் இருக்குது, மிளகாத்தூள் இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு பார்த்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது பச்சை வாசனை போக வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ இந்த பச்சை வாசனை பயிற்சி பொடினா, இப்போ இந்த அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுத இதில் நான் சேர்க்குறேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு கடாய் பன்னீர். ரெஸ்டாரண்ட் சைடிலே கொஞ்சமாக கரம் மசாலா, கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தலை, கொஞ்சமாக க்ரீம், அமுல் க்ரீம் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது போடணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா போட்டுக்கலாம். இப்போது கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற கடாய் பன்னீர் வீட்லேயே நம்மளால் செய்ய முடிஞ்சது. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.